ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க ஸோ வந்து இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் க்ளியராக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் எடுத்திருக்கீங்க பட் ஒரு சின்ன மிஸ்டேக்னால் அந்த அப்ளிகேஷனே வந்து ரிஜெக்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ ஒரு சில பேர் வந்து டுவெண்ட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காமல் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு சில ஒரு சில பேர் வந்து ஓபிசியாக இருந்து பிசி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட இதெல்லாம் வந்து இதில் வந்து என்னன்றது வந்து க்ளியராக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான் அதிலே வந்து எல்லாமே கிளியராக அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கிளியராக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபீஸ் தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஃபைவ் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ண செட் பண்ணால் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஒரே அப்ளிகேஷன் தான் நீங்கள் அடுத்தடுத்து வந்து இன்னொரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி கிடையாது ஒரே அப்ளிகேஷன்லேயே வந்து இருபது ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஃபைவ் ஃபைவ் செட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து கிடையாது அண்ட் ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து அடுத்தடுத்த ஃபைவ் செட்டு பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன்லயே வந்து டுவெண்ட்டி போஸ்ட்டும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே மார்க்கா இருக்கு ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நானூற்றி எண்பது எடுத்திருக்காங்க இன்னொருத்தவங்களும் வந்து நானூற்றி எண்பதே எடுத்திருக்காங்க ஒரே லொக்கேஷனில் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி வந்து அது எடுத்துப்பாங்கன்னா அவங்களோட ஏஜை தான் ஓகேங்களா அவங்களோட ஹையர் ஏஜை தான் ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் தான் வராங்க எஸ்டி ஃபீமேல் எஸ்சி ஃபீமேல் ஓபிசி ஃபீமேல் இடபிள்யூஎஸ் ஃபீமேல் தென் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் ஃபீமேல் தென் அதுக்கப்புறம் எஸ்டி மேல் எஸ்சி மேல் ஓபிசி மேல் இடபிள்யூஎஸ் மேல் ஜென்ரல் மேல் ஸோ இந்த கேட்டகிரியில் தான் வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஓபிசியாக இருந்தால் ஓபிசியில் இருக்கிற ஃபீமேல் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து ஓபிசியில் இருக்கக்கூடிய மேல் எடுப்பாங்க நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு அவங்க ஆர்டராக கொடுத்துருந்தாங்க ஸோ அது நான் சொன்னேன் தென் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் கம்ப்ளீட் டேட்டா வில் ஆல்சோ பி ரிஜெக்டட் ஃப்ரம் கன்சிடரேஷன் ஓகேங்களா ஸோ அது வந்து க்ளியராக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ராங் டாக்குமெண்ட் அதாச்சும் ஓபிசின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு பிசி அப்டேட் பண்ணுறது எம்பிசி அப்டேட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இருந்தால் அன்னெசரி டாக்குமெண்ட் அந்த மாதிரி இருந்தா ஸோ அதுவும் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா ஸோ உங்களோட மார்க்கை தவிர்த்து நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ அப்டேட் பண்ணியிருந்தால் ஸோ அதுவும் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் பண்ணுறவங்க கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃபோர் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் அது வந்து க்ளியராக பார்த்து பண்ணாமல் அப்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோன்றதை வந்து தெளிவாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட வந்து டேட் முடியுது ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிருங்க அண்ட் வந்து ஒ ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு இதில் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிவிட்டு நான் இதில் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ அது வந்து டூப்ளிகேஷன் ஆயிரும் ஸோ டூப்ளிகேஷன் வந்து அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து மொபைல் நம்பர் வந்து இப்போ ஒரு இதில் வந்து கொடுத்துட்டு அதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதே நம்பர் எடுத்துகிட்டு இன்னொரு இதில் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ மொபைல் நம்பர் வந்து கிளியராக வந்து அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டிங்கன்னா கூட அதை வந்து ரீட்ரைவ் பண்ணிக்கலாம் அதாச்சும் வந்து ஃபர்கட் கொடுத்துட்டு நீங்கள் ரீட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஸோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து நீட் கிடையாது ஸோ அப்ளை பண்ணும்போது அது மேண்டேட்ரி கிடையாது ஸோ என்ன மேண்டேட்ரியாக இருக்கோ நீங்கள் அதை மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணால் போதும் ஸோ இப்போதைக்கு வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கிடையாது அது ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஒரு டூ மந்த் டைம் இருக்கும் ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட் விடுவாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி வச்சுக்கங்க ஸோ தென் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க ஸோ அதாச்சும் வந்து ஃபைவ் ப்ரிஃபரன்ஸ் தான் செட் பண்ணியிருப்பீங்க இருபது ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணல தென் அதுக்கப்புறம் வந்து உங்கள் உங்கள் நேம் போடுற இடத்துல உங்கள் அப்பா நேம் போட்டிருப்பீங்க இல்லை உங்கள் அப்பா நேம் போடுற இடத்துல உங்கள் நேம் போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆனால் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மாடிஃபைட் பண்ண முடியாது ஆல்ட்ரேட் பண்ண முடியாதுன்றதை வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா ஸோ வந்து மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் நம்பர் என்ன எங்கே இருக்குது இமெயில் ஐடி என்ன அப்படின்றதெல்லாம் இருந்தீங்க ஸோ அதுவும் வந்து கிளியராக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து அவங்க கொடுத்தது தான் ஓகேங்களா ஸோ வந்து ஒன்ஸ் வந்து இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் க்ளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய மார்க் எடுத்திருந்தோம் இதனால் இந்த நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்ஸும் வந்து கிடைக்காமல் போயிடும் ஓகேங்களா ஸோ வந்து தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் இப்போ நான் சொன்ன டவுட் டவுட்ஸை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ